மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். நீதிமன்ற விசாரணையில் உள்ள வழக்குகளில் ஆஜராகி வருகிறேன். 6 வருடங்களாக குற்ற செயலில் ஈடுபடவில்லை. திருந்தி வாழ விரும்புகிறேன் என மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்த பின் தணிகாச்சலம் பேட்டி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா கன்னிகை பேர் கிராமம் மாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் தணிகை என்கிற தணிகாச்சலம் இன்று திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் வழக்கறிஞர்களுடன் வந்து மனு ஒன்றை அளித்தார். மனு அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த தணிகாச்சலம் கூறுகையில், அறிந்தும் அறியாமலும் குற்ற செயல்களில் ஈடுபட்டதனால் என் மீது பெரியபாளையம் செங்குன்றம் மாதவரம் கொளத்தூர் ஆகிய காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் 2 வழக்குகளில் விசாரணை முடிந்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்குகளிலும் தவறாமல் ஆஜராகி வருகிறேன். 2014 முதல் கடந்த 6 வருடங்களாக எந்தவித குற்ற செயலிலும் ஈடுபடாமல் எனது தாய் மற்றும் மனைவியுடன் வசித்து வருகிறேன். குற்ற செயலில் ஈடுபடாமல் திருந்தி வாழும் என்னை காவல்துறையினர் அடிக்கடி கைது செய்து விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தி வருகின்றனர். இதனால் நானும் என் குடும்பத்தினரும் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருகிறேன். மேலும் நான் கடந்த 6 வருடங்களாக எந்த குற்ற செயலிலும் ஈடுபடவில்லை. இனிமேலும் திருந்தி எனது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறேன். எனவே காவல்துறையினர் இனிமேல் என்னை துன்புறுத்தாத வண்ணம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் வருண்குமார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, மேலும் திருந்தி வாழ வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை மனுவை மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் வரேன். 6 வருஷமாக நான் வந்து திருந்தி ஒழுங்காக இருக்கேன். எல்லா பொறுப்பையும் அட்டன் பண்ணுறேன். ஒரு சில வழக்குங்கள்லாம் முடிச்சிருக்கேன். திரும்ப திரும்ப எனக்கு வந்து பொய் வழக்கு போடுற மாதிரி எனக்கு தோணுது. வீட்லேயும் பயப்படுறாங்க. அதனால் வந்து எஸ்பி சாரை பார்த்து திருந்தி வாழ்க்கைக்கு எழுதி கொடுக்கலான்னு வந்திருக்கோம். வந்தோம், எஸ்பி சார் இல்லை, ஏடிஎஸ்பி சார் தான் இருந்தார். அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரின்ட்டு அவர் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நல்லபடியாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன்.